கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள், கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்றும் திட்டம் பணிகள் குறித்து ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் பங்கேற்றார்கள். கூட்டத்திற்கு முன்னதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிக்கு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று முடிந்துள்ள பணிகளையும் தொடங்கி வைத்தார். கோவையைச் சேர்ந்த தொழில்துறையினருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் கோவை மாவட்டம் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பாராட்டுகளையும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்திற்கு மட்டுமே முதல்வரா என கேள்வி எழுப்பிய ஸ்டாலினின் கேள்விக்கு, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனாவை தடுக்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்காமல் தனது கட்சி உறுப்பினர்கள் மூலம் மக்களுக்கு உதவி செய்வதாக நாடகமாடியதால் தான் ஒரு எம்எல்ஏவை இழந்துவிட்டோம் எனவும் அவர் கூறியுள்ளார். அதனால் தொற்று பரவல் அதிகரிப்பதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் முதலமைச்சர். பின்னர் சாத்தான்குளம் வியாபாரிகள் உயிரிழப்பு தொடர்பாக செய்தியாளர்களிடம் கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு விசாரித்து வருவதாகவும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.